ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोश्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्त्वेषभिज्ञस्वराड् तेने ब्रह्महृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितञ्च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं जयति जगति माया यस्य कायाधवस्ते वचनरचनमेकं केवलं चाकलय्य ध्रुवपदमपि यातो यत्कृपातो ध्रुवोऽयं सकलकुशलपात्रं ब्रह्मपुत्रं नतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमदितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनाम् அனந்த கல்யாண குணங்களையுடைய இறைவனுக்கு ஒரு விசேஷமான பெயர் உள்ளது. அது என்னவென்றால் வேத கர்ப்பன். வேதத்தை தன்னிடத்தில் வைத்து கொண்டிருப்பவன் என்ற பெயர். எப்பொழுது சிருஷ்டியை படைக்கின்றானோ அப்பொழுதெல்லாம் வேதத்தையும் எல்லா ஜீவராசிகளின் நலனிற்காக, குறிப்பாக மனித ஜீவர்களின் நலனிற்காக பகவான் அதை வெளியிடுகிறான். அந்த வேதத்தில் ஒரு முக்கியமான கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. அது என்னவென்றால், எல்லா ஜீவராசிகளும் பரம ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே லட்சியத்திற்காகவே வாழ்கிறார்கள். எந்த ஜீவக்கோட்டியை எடுத்தாலும் எந்த விஷயம் ஆனந்தத்தை கொடுக்கிறதோ அந்த விஷயத்தை நோக்கி அந்த ஜீவன் செல்கிறது. எந்த விஷயம் ஆனந்தத்திற்கு தடையாக உள்ளதோ, துக்கத்தை கொடுக்கிறதோ, அதிலிருந்து பின்வாங்கி வருகின்றது. எல்லா பிரவருத்திகளும் நிவிருத்திகளும் இந்த ஆனந்தத்தை நோக்கியே இருக்கின்றது என்று இந்த வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே லட்சியத்திற்காகவே எல்லா ஜீவராசிகளும் வாழ்கின்றன. அந்த ஆனந்தத்தின் ஒரு துளி மாத்திரத்தை தன் வாழ்க்கையில் கண்டவன் சுகமாக வாழ்கிறான். ஏஷோ அஸ்ய பரம ஆனந்தஹா ஏதஸ்ய ஏவ ஆனந்தஸ்ய அஞ்ஞானி பூதானி மாத்ராம் உபஜீவந்தி. மாத்ராம்னா ஒரு திவலை, ஒரு துளி. அந்த உண்மையான ஆனந்தத்திலிருந்து ஒரு துளி எப்பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கின்றோமோ அது நமக்கு சுகத்தை கொடுக்கிறது. ஒரு குழந்தை இந்த உலகத்திற்கு வரும்பொழுது அழுகிறது. முதல் காரியம், ஒரு குழந்தை, மனித குழந்தை உலகத்திற்கு வரும்பொழுது செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன? அழுகை. அதுவாக தானாக அழாவிட்டால் அதை அழ வைப்போம் நாம். உலகத்தில் ஒரு குழந்தை வந்த உடனே முதல்ல நம்ம செய்கிற காரியம் என்ன? சிரிக்க வைக்கிறது இல்லை, அழ வைக்கிறோம். அது அழும்போது எப்படி அழுவுது? அம்மா அம்மான்லாம் அழறதில்லை, குவா குவான்னு அழுவுது.
குவானா சான்ஸ்கிரிட்ல, சம்ஸ்கிருதத்தில் குவா என்றால் எங்கே, எங்கே 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 அந்த ஆனந்த வஸ்து, எங்கே அந்த பரமானந்த வஸ்து, எங்கே அந்த தங்குத்தடையற்ற சுகம், துக்கம் இல்லாத எல்லையில்லாத சுகம் எங்கே உள்ளது என்று அழத் தொடங்குகிறது. வாழ்நாள் முழுவதும் அழுகை இதை பற்றியே. கடைசி வரைக்கும் அதை முழுமையாக அடைய முடியாமல் துக்கத்தில் தன்னுடைய உடலை விட்டுவிடுகிறது. நமது வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நாம் அன்பு செய்கிறோம். பொருட்களை அன்பு செய்கிறோம், குறிப்பிட்ட மனிதர்களை அன்பு செய்கிறோம், பிற மனிதர்கள் நம்மை அன்பு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், பிற விலங்குகள் நம்மை அன்பு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இதெல்லாம் எதற்காக? இந்த தேடலின் ஒரு பகுதி தான். எதற்காக நாம் அன்பை எதிர்பார்க்கிறோம், எதற்காக நாம் அன்பை செய்கிறோம் என்றால், அன்பு செய்வதன் மூலமாகவும் அன்பை பெறுவது மூலமாகவும் நமக்கு சுகம் கிடைக்கின்றது, ஆனந்தம் கிடைக்கின்றது. எந்த நிமிடத்தில் இந்த சுகம் நமக்கு அந்த விஷயத்திலிருந்து கிடைக்காமல் நின்று போகிறதோ, அந்த நிமிடத்திலேயே அந்த விஷயத்தை விட்டுடுவோம். இப்போ ஒருத்தர் ஒரு நாயை வளர்க்குறாருன்னு வச்சிங்களேன். இப்போல்லாம் நாயை வளர்க்குறது ஒரு ஃபேஷன். அந்த நாயை வளர்க்கும்போது ஒரு 5000 ரூபா செலவு பண்ணுறார். அப்பா அம்மாவுக்கு 5000 ரூபா கொடுக்குறாரோ இல்லையோ, இந்த நாய்க்கு 5000 ரூபா டாக்ஸ் கொடுத்தா. எதுக்காக அவர் அதை செய்கிறார்? அவர் வீட்டுக்குள் வரும்பொழுது அவர் துணைவியார் ஏதோ மிகவும் வேலை இருப்பதாக, பிஸியாக இருப்பதாக காட்டிக்கொண்டு உள்ளே சென்று விடுகிறார். பிள்ளைகள் அப்பா வருகிறார், அப்பா வருகிறார் என்று பயந்து கொண்டு உள்ளே சென்று விடுகிறார்கள். அவரை வரவேற்பதற்கு யாருமே இல்லை. ஆனால் இந்த ஒரு நாயை வளர்த்து விட்டால், அது அவர் அந்த தெருக்கோடியில் வரும்பொழுதே மோப்பம் பிடித்து எஜமானர் வருகிறார் என்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும். வந்தவுடன் என்ன பண்ணும்? அவர் காலை சுத்தி 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 வந்து அவருக்கு ஒரு திருப்தி, அப்பா அட்லீஸ்ட் நாயாவது இருக்குதே நம்மளை வரவேற்கிறது. சில வீடுகளில் இருக்குது, சில எஜமானர்கள் இருக்கிறார்கள், நாய் கூட பயந்து உள்ள போயிடும். பொதுவாக நாய் கூட பயந்து விடும். உடனே என்ன பண்ணுவார் அந்த எஜமானர்? ஜனங்க தான், மனுஷால தான் எனக்கு அன்பு செலுத்தவில்லை என்று புரிந்து கொண்டு நான் இந்த நாயை கொண்டு வந்து வளர்த்து கொண்டிருக்கிறேன், இந்த நாயும் என்னை அன்பு செய்ய மறுக்கின்றதே என்று உடனே என்ன பண்ணுவார்? நாயை வித்திடுவார். சாஸ்திரம் என்ன சொல்கின்றது என்றால், எல்லா பிரவருத்தி நிவிருத்திகளின் நோக்கம், பிரவருத்தின என்ன அர்த்தம்னா ஒன்றை நோக்கி செல்கிறோம், ஒன்று வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், இதற்கு பேரு பிரவருத்தி, அதற்காக உழைக்கிறோம். நிவிருத்தி என்றால் என்ன? துக்கம் வேண்டாம் என்று ஆசைப்படுகிறோம், துக்கத்தை கொடுக்கக்கூடிய பொருள்களிலிருந்து நம்மை விலக்கி கொள்கிறோம், இதற்கு பெயர் நிவிருத்தி. இது எல்லாவற்றினுடைய நோக்கம் என்னவென்றால், நான் சுகத்தை அடைய வேண்டும். எப்பொழுது நான் தேடுகின்ற சுகம் அந்த விஷயத்தில், அந்த நபரில் இல்லையோ, அந்த பொருளில் இல்லையோ, உடனடியாக அதை விட்டு விடுகிறோம். வீடை வித்தாங்க, நிலத்தை வித்தாங்க, பைக்கை வித்தாங்க, காரு வித்தாங்க, இப்பெல்லாம் துணைவியாரையும் துணைவரையும் விட்டு விடுறாங்க. டைவர்ஸ். ஏன்? இவரே தான் லவ் பண்ணி கட்டிட்டாரு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி லவ் பண்ணும்போது அவர் என்ன நினைச்சாரு? இந்த துணைவியார் ஆர் இந்த துணைவர் எனக்கு வந்து சுகத்தை கொடுப்பார் என்று ஒரு நம்பிக்கையுடன் அந்த கல்யாணம் நடந்தது. ஆனால் அது இல்லை என்று முடிவான பிறகு என்ன ஆகுது? உடனே விட்டுடுறார். என்னுடைய ஆச்சாரியார் சொல்லுவார், கல்யாணத்துக்கு முன்னாடி ஐ லவ் யூ மை டியர்னு சொல்லிட்டு இருந்தான், கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தொந்தரவு ஆன உடனே ஐ அலவ் யூ மை டியர் டு கோ எனிவேர், எங்கே ஒன்றாலும் போய் வாமா, நீ போய் என்னம்மளை விட்டா சரி. ஸோ வாழ்க்கை என்பது பிரவருத்தி நிவிருத்திகளின் சேர்க்கை. அதாவது ஒன்றை நோக்கி செல்கிறோம், ஒன்றிலிருந்து விலகி செல்கிறோம். எதை நோக்கி செல்கிறோம்? சுகத்தை நோக்கி செல்கிறோம். சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை, பொருட்களை, மனிதர்களை நோக்கி செல்கிறோம். துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை, பொருட்களை, மனிதர்களிடமிருந்து விலகி செல்கிறோம். இப்படி ஒரே நபரிடத்தில் 10 வருடத்திற்கு முன்பு நான் அன்பு செய்தேன், அதே நபரிடத்தில் நான் இப்பொழுது அன்பு செய்ய முடியவில்லை. என்ன காரணம்?
எதற்காக நான் அன்பு செய்கிறேன், எதற்காக அவரை அன்பு செய்வதை மறுக்கிறேன் என்று ஆராய்ச்சி செய்தால் வேதங்களில் நமது அன்பை பற்றி கருத்துக்களை கூறப்பட்டுள்ளது. நமது அன்பு, மனித அன்பு இருக்கு இல்லைங்களா, அதை மூணு விதமாக பிரிக்கிறாங்க. முதல் விதமானது சாத்திய பிரேமா. அன்புக்கு சம்ஸ்கிருதத்தில் பேர் பிரேமா, சாத்திய பிரேமா. சாத்திய பிரேமன்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு என்ன சாத்தியம் வேணும், என்ன வாழ்க்கையினுடைய லட்சியம். ஏற்கனவே சாஸ்திரம் சொல்லிச்சு, மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, சுகம், தங்கு தடை இல்லாத சுகம், ஆனந்தம் என்ற சாத்தியத்தின் இடத்தில் நாம் வைத்து கொண்டிருக்கிற அன்புக்கு பெயர் சாத்திய பிரேமா, சுகத்தில் உள்ள அன்பு. இரண்டாவது விதமான அன்பு சாதன பிரேமா. அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களில், பொருட்களில், மனிதர்களில், விலங்குகளில் உள்ள அன்பு. மூன்றாவது விதமான அன்பு சித்த பிரேம, தன்னிடத்தில் தான் கொண்டுள்ள அன்பு. ஒன்று சாத்திய பிரேமா, சுகத்தில் உள்ள அன்பு. இன்னொன்று சாதன பிரேமா, சுகத்தை கொடுக்கும், சுகத்திற்கு உபாயமாக இருக்கும் விஷயங்களில் உள்ள அன்பு. மூன்றாவது தன்னிடத்திலேயே தான் கொண்டுள்ள அன்பு. நம்ம சுகத்துக்காக ஏன் போகிறோம் அப்படின்றதுக்கு பதில் அதனுடைய அம்சமாக நாம் இருக்கிறோம். ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாது ஆனந்தா தேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தே நஜாத்தானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தி அபிசம்விஷந்தி. ஆனந்தத்தினுடைய அம்சங்களாகிய நாம் அந்த ஆனந்தத்தை மறுபடியும் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இருப்பதால் எவையெல்லாம் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கின்றதோ, தங்கு தடையற்ற சுகத்தை கொடுக்கின்றதோ, அவையெல்லாம் நாம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்காக நாம் முயற்சி செய்கிறோம். இது சாத்திய பிரேமா. ரெண்டாவது என்ன, சாதன பிரேமா. இந்த ஆனந்தத்தை, இந்த தங்கு தடை இல்லாத சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களில் உள்ள பிரேமா. இப்போ ஒரு ஜர்னி இருக்குது, அதில் சீட்டு கிடைச்சா சுகமா துக்கமா? சுகம் இல்லையா. அப்போது இந்த சீட்டு இருக்குது இல்லையா, சீட் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கிறோமே ட்ரெயினில், அந்த ரிசர்வேஷன் பண்ணியிருக்கிற சீட்டில் நமக்கு அன்பு இருக்கிறது இல்லையா. இது என்னுடைய சீட்டுன்றோம், அது ரயில்வே டிபார்ட்மெண்ட் சீட்டு. நம்ம என்ன சொல்கிறோம், போய் உங்கள் சீட்டு எதுங்க, இது என்னுடைய சீட்டுங்கன்னு சொல்கிறோம். சீட்டு எதுக்காக, அது சுகத்தை கொடுக்கும் சாதனமாக இருப்பதால், உபாயமாக இருப்பதால் நமக்கு அந்த சீட்டு மேலேயும் ஒரு அன்பு இருக்கிறது. எவ்வளோ நேரம் இருக்கும் அந்த அன்பு, போய் சேர வரைக்கும் தான் இல்லையா. போய் சேர்ந்த பிறகும் இதன் இந்த சீட்டை நான் அன்பு செஞ்சேன், இந்த சீட்லேயே உக்காந்துட்டுருக்கிறேன்னு சொல்லுவோமா, உடனே என்ன பண்ணிடுறோம், அந்த சீட்டு மேலே இருக்கிற அன்பு மாறி போயிடுது, இன்னொரு சீட்டு மேலே அன்பு வருது. உடனே டவுன் பஸ்ஸை பிடிச்ச உடனே அந்த ஒரு சீட்டு மேலே உக்கா, அதில் ஒரு அன்பு வருகிறது. சுகத்தில் அன்பு, சுகத்தை கொடுக்கும் விஷயங்களில் அன்பு. உபனிஷத் சொல்லுது சுகத்தை கொடுக்கும் விஷயங்கள் ஏராளமாக உள்ளது. மனிதனுடைய கண்ணோட்டத்தை கொண்டு சொல்கிறது இதை, சுகத்தை கொடுக்கும் விஷயங்கள் ஏராளமாக உள்ளது. செல்வம் ஒன்று, மனிதர்கள், உபகரணங்கள், கேட்ஜெட்ஸ், மொபைலு, டிவி இதெல்லாம் இருக்கு இல்லையா, உபகரணங்கள். சிலருக்கு வந்து பறவைகள், பிற மிருகங்கள், தாவரங்கள். இது எல்லாத்தையும் நம்ம எதுக்காக அன்பு செய்கிறோம்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவை சுகத்தை கொடுப்பதா நாம் அன்பு செய்கிறோம். ஸோ ஒருத்தருக்கு எது சுக உபாயமாக இருக்கிறதோ இன்னொருத்தருக்கு அது சுகமாக இருக்கும். உதாரணத்துக்கு பணத்தை நாம் ஏன் அன்பு செய்கிறோம், செல்வத்தை ஏன் அன்பு செய்கிறோம், அந்த செல்வத்தின் மூலமாக நமக்கு தேவையான பொருட்களை நாம் வாங்கி கொள்ளலாம் கரெக்டா. அந்த பொருட்களை ஏன் வாங்க வேண்டும், அதன் மூலமாக சொகுசாக வாழ்க்கை வாழலாம். ஏன் சொகுசாக வாழ்க்கை வாழ வேண்டும், அதனால் எனக்கு சுகம் வருகிறது. அப்போ பணம் வந்து என்ன, உபாயம். உபாயத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் பேர் சாதனம், மீன்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், மீன்ஸ்னு சொல்லுவாங்க. மணி இஸ் த மீன்ஸ். வாட் இஸ் த எண்ட்,
Comfort is the end. Marriage is the means. What is the end? Happy married life is the end. Ana silarukku marriage is the means for money. Poduva marriage is the means. Or tunaviyariyo or tunaviyariyo nam virumbuvathu edarkaga adan moolamaga magichiyaga kudumba vaalkai illara vaalkai nadathalam endradarkaga ellarum generally kalyanam panikiranga. Ippozhudhellam or pudhiya trend vandirukku. Inna trend na marriage is the means. Not for happy life, but for money. பணக்கார துணைவியார் கிடைத்தால் நம்ம வாழ்க்கையில் பணத்துக்கு கஷ்டப்பட தேவையில்லை. அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, மேரேஜ் இஸ் மீன்ஸ், மணி இஸ் தி எண்ட். ஜென்ரலாக மணி இஸ் தி மீன்ஸ்னு சொன்னேன், மணி வந்து உபாயம் சாதனம்னு சொன்னேன், சுகம் வந்து சாத்தியம்னு சொன்னேன். இவரை பொறுத்த வரைக்கும் பணமே சாத்தியம் ஆயிடுச்சு, மேரேஜு உபாயம் ஆறு சாதனம் ஆகிப்போச்சு. என்னுடைய ஆச்சாரியர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி சொல்லுவார். இந்த கட்டத்தில் நான் இதெல்லாம் சொல்கிறனும் எல்லா விஷயங்களும் பெரியவங்கக்கிட்ட ஆச்சாரியர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயந்தான், சொந்தமாக எந்த எதுவுமே இல்லை. ஸோ என்னுடைய ஆச்சாரியர் சொல்லுவார், ஏன்னா நான் பாடம் எடுக்கும்பொழுது நான் கற்றுட்டு இருக்கும்பொழுது என்னென்ன நடந்ததோ அப்படியே எனக்கு மனசுக்கு வருது, அதை அப்படியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்னுடைய ஆச்சாரியர் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி சொல்லுவார், மேட்ரிமோனியல் அட்வர்டைஸ்மெண்ட், திருமண விளம்பரம். என்ன விளம்பரம்? 28 வயது வாலிபன், 20 ஏக்கர் நிலத்திற்கு சொந்தமான வாலிபன், 26 வயது உள்ள டிராக்டருக்கு ஓனராக இருக்கக்கூடிய தந்தையை உடைய ஒரு பெண்ணை மணக்க விரும்புகிறார். பின் குறிப்பு, டிராக்டரனுடைய பிராண்ட், டிராக்டரனுடைய ஃபோட்டோ எல்லாவற்றுடன் எங்களுக்கு பதில் எழுதவும். 28-year-old, owner of 20 acres of land, wanted to marry a girl who is the owner of tractor. இப்போ இந்த மேரேஜில் யாருக்கு யாருக்கு மேரேஜ் நடக்குது அதை சொல்லுங்கள். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்குதா, இல்லை நிலத்துக்கும் டிராக்டருக்கும் கல்யாணம் நடக்குதா? அவர் அட்லீஸ்ட் அந்த பொண்ணு ஃபோட்டோ கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, டிராக்டர் ஃபோட்டோ கேட்டிருக்கார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் என்ன? மேரேஜ் வந்து உபாயம். என்ன சாத்தியம் இங்கே? டிராக்டர். அந்த மாதிரி நாம் மனிதர்களை மட்டும் உபாயமாக கருதுவதில்லை, இறைவனை கூட உபாயமாக கருதுகிறோம். இப்போ போனீங்கன்னா எல்லா கோயில்லையும் கூட்டமாக கூட்டம், எங்கேயும் நிற்க முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்குது. இருந்தாலும் எல்லாரும் பக்தர்களா? இல்லை. இறைவனிடத்தில் எல்லோருக்கும் அன்பு இருக்கிறதா? இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும், மெஜாரிட்டியான ஜனங்களை பொறுத்த வரைக்கும், பகவான் வந்து பணம் கொடுக்குற ஏடிஎம் மெஷின். அந்த மாதிரி எப்பொழுதெல்லாம் அவனுக்கு பண கஷ்டம் இருக்குதோ அப்போ போய் பகவான்கிட்ட வேண்டுறான். அப்போ பகவான்கிட்ட வேண்டும்போது பகவானை வேண்டலை, பகவான் வேண்டும்னு வேண்டிக் கொள்ளவில்லை, பகவானிடம் இருந்து ஏதோ ஒன்று வேண்டும். ஸோ பகவான் கூட இங்கே உபாயமாக மாறிவிடுகின்றான். பலருடைய வாழ்க்கையில் பகவானும் உபாயமாக மாறிவிடுகின்றான். அதனால் இப்பொழுது ஒரு கேள்வி பிறக்கிறது. சாஸ்திரத்தில் இந்த கேள்வி வருகிறது. இரண்டு விதமான அன்பை பற்றி சொன்னேன். ஒரு அன்பு என்ன? சாத்திய பிரேமா, சுகத்தில் உள்ள அன்பு. இன்னொரு பிரேமை என்ன? இன்னொரு அன்பு என்ன? சாதன பிரேமா, சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களில் உள்ள அன்பு. இந்த இரண்டு விதமான அன்புகளில் எந்த அன்பு உயர்ந்தது, நிரந்தரமானது? எந்த அன்பு? ட்ரெயின் சீட் மேலே இருக்கிற அன்பு நிரந்தரமானதா? இல்லை உங்கள் கம்ஃபர்ட்னு சொல்லி வச்சுருக்கீங்களே ஒரு ஐடியா, அது மேலே இருக்கிற அன்பு நிரந்தரமானதா? கம்பேரிட்டிவ். இந்த இரண்டு விதமான அன்புல எது வந்து உயர்ந்தது? சாத்திய பிரேமா, சுகத்தில் உள்ள அன்பு உயர்ந்தது, சுக சாதனத்தில் உள்ள அன்பு தாழ்ந்தது. அதனால்தான் அது எதுவாக இருக்கட்டும், ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சு போச்சுன்னா இது துக்கத்தை கொடுக்க போகின்றது என்று புரிந்துவிட்டால் நான் அதை உடனடியாக விட்டுவிடுவேன். அது பொருளாக இருக்கட்டும், அது பதவியாக இருக்கட்டும், அது படிப்பாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், விலங்காக இருக்கட்டும், ஏன் பகவானாகவே இருக்கட்டும். பகவானை கும்பிட்டு நமக்கு நஷ்டம் வருகின்றது என்று முடிவு செய்து விட்டோம் என்றால்
பகவானை கும்பிட்டு எந்த லாபமும் இல்லைன்னு முடிவு வந்துடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம், பகவான் அந்த பகவானே சேஞ்ச் பண்ணிடுவோம், இன்னொரு பகவான்கிட்ட போவோம், ஆஞ்சநேயர்கிட்ட கேட்டு அது நடக்கலை, அதனால் இப்போது ஐயப்பனிடத்தில் கேட்போம், ஐயப்பனிடத்திலும் நடக்கவில்லை, கணேசனிடத்தில் கேட்போம், கணேசனிட என்ன அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வேறு வேறு கடவுள்ன்ற மாதிரி எந்த கடவுள் இடத்துலையும் நமக்கு கிடைக்கலன்னா உடனே இன்னொருத்தர் வந்து சொல்லுவாங்க, பார்த்தீங்களா உங்கள் இந்து கடவுள் எல்லாம் எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க, வாங்க எங்கள் கடவுள்கிட்ட. ஜனங்க என்ன பண்ணுறாங்க, மதத்தையே மாறிடுறாங்க. மதம் மாறுறாங்கன்னா என்ன அர்த்தம், பகவானை விட்டுடுறாங்கன்னு அர்த்தம். ஸோ சுகத்தில் உள்ள அன்பு உயர்ந்தது, சுக சாதனத்தில் உள்ள அன்பு தாழ்ந்தது. மூன்றாவது விதமான அன்பு சித்த பிரேமா, தன்னிடத்திலேயே தான் கொண்டுள்ள அன்பு, இதற்கு பெயர் சித்த பிரேமா. இப்போ ஒரு கேள்வி எழுகிறது, சுகம் யாருக்கு வேண்டும், யாருக்கு சுகம் வேண்டும், பக்கத்து வீட்டுக்காருக்கா, பக்கத்து வீட்டுக்காருக்கு சுகம் வேணும்னு சொல்லி நான் சம்பாதிப்பேனா, பக்கத்து வீட்டுக்காருக்கு சுகம் வேணும்னு சொல்லி நான் பாடுபடுவேனா, இல்லை எனக்கு சுகம் வேண்டும், அந்த சுகத்துக்கு பணம் வேண்டும், அதனால் பணம் எனக்கு வேண்டும், கரெக்டா, இதான் லிங்க், எனக்கு சுகம் வேண்டும், அந்த சுகத்திற்கு பணம் வேண்டும், அதனால் நான் பணத்திற்காக பாடுபடுகின்றேன், பணம் கிடைத்தால் எனக்கு சுகம் கிடைக்கும், யாருக்கு, எனக்கு. ஸோ எல்லா எல்லா விஷயங்களும் எனக்குன்னு வரும்பொழுது தான் நான் அதை அன்பு செய்ய முடியுமே தவிர, அது இன்னொருத்தருக்குன்னா என்னால் அன்பு செய்ய முடியாது. ஒரு வீட்டில் வாடகைக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர் ரொம்ப நாளாக இருக்கிறாரு, வீட்டு ஓனர் வந்து அவரை காலி பண்ணுங்க காலி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி அழுத்து போய் அட்லீஸ்ட் நீங்களே வாங்கிக்கோங்க இந்த வீடை அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவருக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு, அப்பா வீடு வாங்கிறதுக்கு இப்போ நம்ம டிமாண்ட் பண்ணலாம்னு சொல்லி குறைஞ்ச விலையில் எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த வீட்டை வாங்க முடிவு. இந்த வாடகைக்காரராக இருந்த வரைக்கும் அவருடைய குழந்தை என்ன பண்ணோ, செவுத்துல எல்லாம் வரைகிற ஒரு பழக்கம் இருக்கும் அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தையே அவர் என்கரேஜ் பண்ணுவார், அப்பா இவ்வளோ பெயிண்டிங் கெப்பாசிட்டி இருக்குது, இவ்வளோ டிராயிங் கெப்பாசிட்டி இருக்குது, நல்லா வரையடா ராஜான்னு என்கரேஜ் பண்ணுவார். இது வந்து தினந்தோறும் நடக்கிற கதை. அந்த குழந்தைக்கு தெரியாது, நாளை இந்த வீடு தன்னுடைய அப்பாவுக்கு சொந்தமாக போகின்றது என்று தெரியாது. வீடு சொந்தமாகுதுன்னா என்ன, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஒரு டாக்குமெண்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, அவ்வளோதான். ஏற்கனவே அதே வீட்டில் இருக்கார், அது வரைக்கும் வாடகைக்காரராக இருந்தால், வாடகைக்காரராக இருந்தவரை தன்னுடைய குழந்தை செவற்றில் வரையும் பொழுது ஆனந்தமடைந்தார். எதை நினைத்து, குழந்தையின் வரையும் சக்தியை நினைத்து ஆனந்தமடைந்தார். அந்த வீடு தனக்கு சொந்தம் ஆன பிறகு அந்த குழந்தை பாதியில் விட்டிருந்தது அந்த டிராயிங்கை நேற்று, இன்றைக்கி அந்த குழந்தை அந்த டிராயிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு போய் எல்லாம் பெயிண்ட்லாம் எடுத்துகிட்டு வரும்போது இவருக்கு என்ன ஆகுது, பகீரனது, என்னடா ராஜா என்ன பண்ண போகிற, வரைஞ்சப்பா நேற்று தானே நீங்கள் தானே சொன்னீங்க இவ்வளோ அழகாக வரைகிறேன்னு சொல்லி அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன், கம்ப்ளீட் ஆகுது பண்ணுறதாது நிறுத்துறா, இது நம்ம வீடு ஆயிடுச்சுரா. இப்போது குழந்தைக்கு தெரியல, நேற்று கூட இது நம்ம வீடு தானேப்பா, நேற்று கூட நம்ம வீடு தான், அப்போது என்னுடையதுன்னு பொழுது அந்த வீட்டு மேலே என்ன ஆகிடுது, ஒரு தனி அன்பு வந்துடுது. ஸோ சாஸ்திரம் என்ன சொல்லுது, தன்னிடத்தில் உள்ள அன்புக்கு பெயரு சித்த பிரேமா. இப்போ இன்னொரு கம்பாரிசன், ஃபர்ஸ்ட் கம்பாரிசன் என்ன இருந்தது, சாத்தியம் சாதனம். ஸோ சாதனம் கம்மியாயிடுச்சு, மூணாவது பொசிஷனுக்கு வந்துருச்சு, சாதனம் தோத்தாச்சு, சாத்தியம் வந்திருக்கார், தனியாக நிற்கிறார். உடனே இவர் சித்த பிரேமான்னு வந்து இன்னொருத்தர் நிற்கிறார், இவங்க ரெண்டு பேருக்குள்ள யார் ஜெயிப்பாங்க, சித்த பிரேமா தான் ஜெயிக்கும். எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க ஆனந்தமாக, ரொம்ப கஷ்டமான ஒரு தத்துவம் இது, பொது கூட்டங்களில் இதை சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க, இன்னும் வரும் விஷயம் வரும், நீங்கள் புரிஞ்சிட்டு வரீங்க இல்லையா, இதுவரைக்கும் புரிஞ்சிருக்குது இல்லையா, ரைட். ஒவ்வொரு மனிதனை பொறுத்தவரை தன்னிடத்தில் உள்ள அன்பு சுக்கத்தில் உள்ள அன்பை விட உயர்ந்தது. அதனால் சாஸ்திரம் சொல்லுது, சாதனிடத்தில் உள்ள அன்பு பிரியம், சாத்தியத்தில் உள்ள அன்புக்கு பேர் பிரிய தரம், சித்த வஸ்துவில் இருக்கிற அன்புக்கு பேர், என்னிடத்தில் உள்ள அன்புக்கு பேர் பிரிய தமம். பிரிய தமம்னா சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி, பிரிய தரம்னா கம்பேரிட்டிவ் டிகிரி, அண்டு பிரியம்னா பாசிட்டிவ் டிகிரி. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா பிரியம் பிரேயஹா பிரேஷ்டஹா,
இந்த மூணு கேட்டகரியில் யார் ஃபஸ்ட் ப்ரைஸு? சித்த பிரேமா, என்னிடத்தில் உள்ள அன்புக்கு ஃபஸ்ட் ப்ரைஸு. ரெண்டாவது ப்ரைஸ் யாருக்கு? சாத்திய பிரேமா, சுகத்தினிடத்தில் உள்ள அன்புக்கு ரெண்டாவது பரிசு. மூன்றாவது வருபவர் சாதன பிரேம். இப்போ சாஸ்திரம் சொல்லுது, இப்போ உண்மையாலுமே சொல்லுங்க, யாரை நீங்க அன்பு செய்கிறீங்க? யாரை அன்பு செய்கிறீங்க? ஒருவன் அவனை மட்டுமே அன்பு செய்ய முடியும். இதுதான் வேதாந்திக் பாம்புன்னு பேர். அப்படியே கதை சொல்ற மாதிரி வந்துட்டே இருக்கும், டக்குன்னு ஒரு பாம்பு போடும். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, உனக்காகவே நீ எல்லாவற்றையும் அன்பு செய்கிறாய், அவற்றிற்காக நீ அன்பு செய்யவில்லை. இது யார் சொல்கிறாருன்னா, யாக்ஞவல்க்கிய ரிஷி அவருடைய மனைவியாருக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நவா அரே பத்யுக்காமாய பதி பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய பதி பிரியம் பவதி. அரேனா ஹனி, இப்போ இங்கிலீஷ்லாம் வரும் இல்லை ஹனி, இப்போ நியூ டெர்மினாலஜி ஹனி, அன்பே மை டியர். எந்த மனைவியும் கணவனை கணவனுக்காக அன்பு செய்யவில்லை, தனக்காகவே அன்பு செய்கிறாள். இதை கேட்ட உடனே ஒரு மனைவிக்கு எப்படி இருக்கும்? என்னங்க இத்தனை வருஷம் கல்யாணம் ஆச்சு, எவ்வளோ அன்பு செஞ்சுருக்கிறேன் நான், என்னுடைய அன்பை இப்படி குறைச்சி பேசிட்டீங்களே அப்படின்னு மனசில் நினைக்கலாம் இல்லையா. உடனே அவர் சொல்கிறாரு, நவா அரே ஜாயாய காமாய ஜாயா பிரியா பவதி ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதி. அந்த ரூலு உனக்கு மட்டும் இல்லை, எனக்கு கூட தான். எந்த கணவனும் மனைவியை மனைவிக்காக அன்பு செய்யவில்லை, தனக்காகவே அன்பு செய்கிறான். அந்த லிஸ்டில் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் எட்டுன்னு வர்றார் அவர். நவா அரே வித்தஸ்ய காமாய வித்தம் பிரியம்பவதி ஆத்மனஸ்து காமாய வித்தம் பிரியம்பவதி. வித்தம்னா செல்வம். நவா அரே புத்திராணாம் காமாய புத்திராகா பிரியம்பவந்தி ஆத்மனஸ்து காமாய புத்திராகா பிரியம்பவந்தி. குழந்தைகள் வந்து விட்டார்கள், அந்த லிஸ்டில் குழந்தைங்க வந்துட்டாங்க, அப்புறம் பகவானும் அந்த லிஸ்ட்டில் வந்துடுறோம். நவா அரே தேவானாம் காமாய தேவான் பிரியம்பவந்தி ஆத்மனஸ்து காமாய தேவானபி பிரியம் பவந்தி. இதை சொல்லியே எவ்வளோ எவ்வளோ லிஸ்ட் போட முடியும்? உலகத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் லிஸ்ட் போட முடியுமா? அதனால் அந்த ரிஷிக்கு டயர்ட் ஆகிடுது. அவர் சொல்கிறாரு, இன் ஷார்ட், நவா அரே சர்வசிய காமாய சர்வம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. இந்த சர்வன்றது என்ன? உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் அதில் வந்துடுது. எல்லாம் ஈஸ்வரன் முதல் கொண்டு அதில் வந்துட்டார். இந்த சர்வன்றதை சொல்லும்போது என்னுடைய ஆச்சாரியார் சொல்லுவார், கொஞ்சம் இழுத்து சொல்லணும் சர். ஏன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும் இல்லையா, முழு உலகத்தையும் ஒரு ரவுண்ட் அடிக்கணும். சர்வம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய. ஒருவன் தன்னை மட்டுமே நேசிக்கிறான், யாரையும் நேசிப்பது இல்லை. இது என்ன தகவல்? அதிர்ச்சி தகவல். இதை வந்து சாதாரணமாக அம்மாங்கள்லாம் கேட்டாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அம்மாங்க என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு தெரியாது சுவாமிஜி, என் குழந்தை மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறேன்னு தெரியுமா, என் உயிரே போனால் கூட பரவாயில்ல, ஆனால் என் குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்றதே நான் இருக்கிறேன், என் உயிரை கூட நான் தியாகம் பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்லி என்ன சொல்கிறாங்க? இது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதுக்கு? இந்த விதிக்கு. இந்த இது வந்து ஒரு அன்பு நியத்தி, இதுக்கு பேர் அன்பு நியத்தி, அன்பை பற்றிய நியத்தி, லாஸ் அபவுட் தி ஹியூமன் லவ். இதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன ஒத்துக்க மாட்டேன்? நீங்கள் சொல்கிறத ஒத்துக்க மாட்டேன். நான் எனக்காகத்தான் என் குழந்தையை அன்பு செய்கிறேன் என்பதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். நான் என்னை தியாகம் செய்தாவது என் குழந்தையை அன்பு செய்கிறேன் என்பது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லும் பொழுது உபனிஷத் கேட்குது, அந்த வார்த்தையை திருப்பி சொல்லுங்கள், என்ன சொல்லுங்க? ஐ லவ் மை சைல்ட், அதானே? இன்ஸ்டெட் ஆஃப் ஐ லவ் மை செல், ஐ லவ் மை சைல்ட். உபநிஷத் சொல்லுது, அந்த மைன்றத தனியாக எடுத்துருங்க பார்க்கலாம். நான் என் குழந்தையை நேசிக்கிறேன், என்னை விட என் குழந்தையை நேசிக்கிறேன் சொல்லும் பொழுது இப்போ உபநிஷத் கேட்குது, இந்த என்ன வார்த்தை எடுத்துட்டா என்ன ஆகிடும்? குழந்தையை நேசிக்கிறேன், கரெக்டா? என்ற மை என்ற வார்த்தையை எடுத்துட்டா என்ன ஆகும்? குழந்தையை நேசிக்கிறேன் ஆகும். அப்போ குழந்தையை நேசிக்கிறேன்னா எல்லா குழந்தையும் நேசிச்சாகணுமே. குழந்தையை நேசிக்கிறீங்கன்னா, குழந்தைக்காகவே குழந்தையை நேசிக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லா குழந்தையும் நேசிச்சாகணுமே.
ஏன் அந்த ஒரு ஒரு குழந்தை, ஒரு பர்டிகுலர் குழந்தையை மட்டும், ஒரு குறிப்பிட்ட குழந்தையை மட்டும் நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, இது என் குழந்தை. அந்த என்னன்னு இருக்குது இல்லையா, அதான் ஆத்மாங்க. இப்போ நானுன்னு சொல்லும் பொழுது பொதுவாக இந்த உடம்பு வரைக்கும் தான் என்னனுக்கு அர்த்தமாகுது. இந்த விஷயத்தில், தாய் விஷயத்தில், இந்த நான் என்ன பண்ணுது, ட்ராவல் பண்ணி குழந்தையினுடைய உடம்பு வரைக்கும் போயிடுச்சு. அது தாதாத்மியன்னு பேர் அதுக்கு. சிலருக்குல நாய்கிட்ட கூட இந்த தாதாத்மியம் இருக்கும். குழந்தைங்களுக்கு எது ஆனாலும் கவலைப்பட மாட்டான், நாய்க்கு எதாவது தொந்தரவு ஆகி போச்சுன்னா இவனுக்கு தலைவலி வரும். மனைவிக்கு எதாவது தொந்தரவுனாலும் கவலைப்பட மாட்டாங்க. அங்கே தாதாத்மியம் இல்லை, நான் என்ற அந்த எண்ணம் அங்கு இல்லை. தாதாத்மியம்னா என்ன, தத் ஆத்மீயம், அதுவாகவே மாறிவிடுகிறேன், அதனுடன் ஒன்று விடுகிறேன். என்னுடைய நான் என்ற எண்ணம் அதனுடன் சென்று ஒன்று விடுகின்றது, அதுக்கு பேர் தாதாத்மியம். ஸோ எங்கெல்லாம் இந்த தாதாத்மியம் இருக்கிறதோ, நான் என்ற எண்ணம் இருக்கின்றதோ, அது வரைக்கும் உங்களுடைய அன்பு பரவும். அந்த நான் என்ற வார்த்தையை எடுத்துட்டீங்கன்னா குழந்தைன்னு ஆயிடும். இது என் வீடு, அதனால் அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன வார்த்தை எடுத்துட்டா என்ன ஆகிடும், வீடுன்றோம். எல்லா வீட்டையும் அன்பு செய்யணும், வாடகைக்கு இருக்கும்பொழுதும் அதை ஒழுங்காக பாதுகாத்துக்கணும். நம்ம அதை செய்யறதில்லை. அதனால சாஸ்திரம் சொல்லுது, இந்த விதிக்கு விளக்காக இறைவன் கூட இல்லை. அடுத்த ஷாக்கிங் நியூஸ், நம்ம என்ன நினைக்கிறோம், இறைவன் எல்லோரையும் அன்பு செய்கிறான் இல்லையா. சாஸ்திரம் சொல்லுது இல்லை இல்லை, இறைவன் கூட தன்னை மட்டுமே அன்பு செய்கிறான். இறைவன் கூட தன்னை மட்டுமே அன்பு செய்கிறான். எப்படி சொல்றீங்க? ஏன்னா இறைவனுடைய கருத்தின்படி தன்னை தவிர வேறு எதுவும் இல்லை. இறைவனுடைய கருத்தின்படி மத்த பரதரம் நான்யது கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா ஏகோகம் பகுஸ்யாமிதி. இந்த சிருஷ்டியில எத்தனையோ ஜீவராசிகள்லாம் இருக்குது இல்லையா. நம்ம பொறுத்த வரைக்கும், அஜ்ஞானத்தில் இருக்கிற மனசை பொறுத்த வரைக்கும், இது வேற அது வேற அது வேற இது வேற. ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் தன்னை தவிர வேறு ஒன்று இல்லை. அதனால தன்னை அன்பு செய்கிறாரு, அதனால எல்லாரையும் அன்பு செய்கிற மாதிரி மற்றவங்களுக்கு படுது. அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு, நான் என்னுடையது என்ற எண்ணம் எதுவரையில் பரவியுள்ளதோ அந்த விஷயங்களிலும் நாம் அன்பு செய்வோம். உண்மையில் நாம் எதையும் அன்பு செய்வதில்லை, நம்மை மட்டுமே அன்பு செய்கிறோம். இது ஒரு ஷாக்கிங் நியூஸ். நம்ம என்ன நினச்சிங்கிறோம், நம்ம எல்லாரையும் அன்பு செய்யணும், எல்லாரும் நம்மளை அன்பு செய்யணும், செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது, சுயநலவாதியாக இருக்கக்கூடாது, எல்லாரையும் நம்ம அன்பு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சாஸ்திரம் சொன்ன உடனே நமக்கு ஒரு கேள்வி வருது, இது என்ன, அப்போ என்னுடைய அன்பு மற்றவர்களிடத்திலும் நான் கொண்டுள்ள அன்பு எல்லாம் பொய்யா? அப்போ சாஸ்திரம் சொல்லுது அது பொய்யான அன்பு. அதை எப்படி மெய்யான அன்பாக மாற்ற முடியும்? இறைவனிடத்தில் நான் கொண்டுள்ள அன்பு பக்தி எல்லாம் பொய்யா? சாஸ்திரம் சொல்லுது பொய்யான அன்பு. அப்போ எப்பொழுது எப்படி நான் அதை உண்மையான அன்பாக மாற்ற முடியும்? அந்த கேள்வி வரும்பொழுது சாஸ்திரம் திருப்பி ஆன்சர் கொடுக்குது, எப்பொழுது அந்த நான் என்ற வார்த்தைக்கு உண்மையான விளக்கம் உங்களுக்கு புரிகின்றதோ அப்பொழுது எல்லாவற்றையும் நீ அன்பு செய்ய முடியும். Unconditional love is possible only when you know the reality of what you are. Vedaha metam purusham mahantam adityavarnam tamasastu pare tamevam vidvan amrita iha bhavati na anyav panta ayanaya vidyate iha. Ore oru vali mattum dhaan irukku, adu enna vali na, ovvoru manidhanum thannai pattriya unmayana அறிவை பெற வேண்டும். அது என்ன, தன்னை பற்றிய உண்மையான அறிவு. இப்போ நம்மளை பற்றி நம்ம என்ன அறிவு வச்சுருக்கிறோம்? யாராவது உங்களை கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் யாருன்னு கேட்டாங்கன்னு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? உங்கள் பேர் சொல்லுவீங்க இல்லையா. அவர் கேட்டவர் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிறாருன்னு வச்சுங்க, நான் உங்கள் பேர் கேட்கலைங்க, நீங்கள் யாருன்னு கேட்டங்க. உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் இன்னாருடைய மகள் மகன் சொல்லுவீங்க. உடனே அவர் சொல்லுவார், நான் உங்கள் அப்பா அம்மா பேரை கேட்கலிங்க, நீங்கள் யாருன்னு கேட்டேங்க. உடனே என்ன சொல்லுவீங்க? இன்னாருடைய மனைவி யார், கணவன் சொல்லுவீங்க. உடனே அவர் புத்திசாலி குவஸ்டினர் வந்து புத்திசாலியாக இருந்தால், நான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாம் கேட்கலைங்க, நீங்கள் யாருன்னு கேட்டேங்க.
உடனே நீங்கள் கொஞ்சம் போர் அடிச்சுட்டு என்ன இது இந்த ஆள் வேலையெல்லாம் வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் மனுஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சிங்களேன், நான் உங்களுடைய ஸ்பீஷீஸ் நான் உங்களுடைய இனத்தை கேட்கவில்லை நீங்கள் யார் என்று கேட்டேன் அப்படின்னோடனே என்ன ஆச்சு என்ன சொல்லுவீங்க, தெரியலப்பான்னு சொல்லுவீங்க. கரெக்டா? தெரியல, நீங்களே சொல்லிவிடுங்கப்பா, டைம் இல்லை எனக்கு, நீங்களே சொல்லிவிடுங்க, எனக்கு தெரியவில்லை. அதனால தான் சாஸ்திரம் சொல்லுது தெரிந்து கொள். நம்மை பற்றிய நாம் கொண்டுள்ள கருத்துக்கள் எல்லாம் முழுமையான கருத்துக்கள் இல்லை, எதுவுமே முழுமையாக கருத்துக்கள் இல்லை. நம்மை பற்றிய நாம் கொண்டுள்ள கருத்துக்கள் எல்லாம் சும்மா டிரான்சாக்ஷனுக்கு ஓகே, மற்றவரிடம் பழகும்போது ஓகே, ஆனால் உண்மையான கருத்து என்ன? சாஸ்திரம் சொல்லுது இதம் பிரம்ம இதம் க்ஷத்ரம் இமே லோகா இமே தேவா இமானி பூதானி இதகும் சர்வம் எதயம் ஆத்மா. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் உலகத்தின் நாயகனான இறைவனும் எல்லாம் சேர்ந்த வஸ்துதான் நான். இதகும் சர்வம் இமே லோக்காக, எல்லா அண்ட சராச்சரங்களும் என்னுள்ளே அடங்கியுள்ளது, எல்லா உயிரினங்களும் என்னுள்ளே அடங்கியுள்ளது, இந்த உயிரினங்களை படைத்து காத்து வழிநடத்துகின்ற இறைவனும் என்னுள்ளே இருக்கிறான் அப்படின்ற உணர்வு தான் உண்மையான உணர்வு ஒரு மனிதனை பற்றி. அதனால தான் சாஸ்திரத்தில் இதுக்கு பேர் ஆத்ம ஞானம் என்று பெயர். ஆத்ம ஞானம் எந்த விதத்தில் இருக்குது? அகம் பிரம்ம அஸ்மி. பிரம்மன்னா எங்கேயோ ஒரு வஸ்து, எங்கேயோ பெருசாக, பிரம்மன்னா பெருசுன்னு அர்த்தம். அர்த்தம் என்னென்னா பெருசு, தி பிக், பெருசு, எங்கேயோ பெருசாக ஏதோ ஒன்று உட்காந்துட்டு இருக்குது, அது எங்கேயோ வைகுண்டத்தில் இருக்குது இல்லை சிவலோகத்தில் இருக்குதுன்னு அப்படி நம்மளுடைய கற்பனை. ஆனால் சாஸ்திரம் சொல்லுது பிரம்மன்னா எல்லாத்தையும் உள்ளடக்கியது, இன்ஃபினிட், எல்லாவற்றையும் உள் அடக்கி உள்ளது எதுவோ அதுவே பிரம்ம. அது நான் என்று எப்பொழுது ஒருவன் தெரிந்து கொள்கிறானோ அப்பொழுது அவன் எல்லாவற்றையும் அன்பு செய்ய முடியும், இறைவனை கண்டிப்பாக அன்பு செய்ய முடியும். எப்படி? இறைவன் வந்து அன்பே உருவானவர், நான் அந்த இறைவன், அதனால் நான் அன்பே உருவானவர். God is love, I am that God, therefore I am love. அதே மாதிரி உயிரினங்கள் எல்லாம் என்னுள்ளத்தில் அடங்கியுள்ளது, அது என்னிடமிருந்து வேறுபட்டவை அல்ல என்ற உணர்வு வரும் பொழுது நான் அவற்றை நானாகவே அன்பு செய்வேன் இல்லையா. இப்போ என்னுடைய எண்ணம் என்ன, இந்த உடம்புல இந்த தோல் வரைக்கும் நானுன்னு அர்த்தம் இல்லையா. இந்த சட்டை பனியன் கூட நான் கிடையாது. நம்மளுடைய உடை வந்து கிழிஞ்சுதுன்னா அழறுமா? அழறதில்லை. ஆனால் தோல் கிழிஞ்சுதுன்னா ஐயோ அழுகிறோம். எதனால? இந்த நான் என்ற உணர்வு இந்த தோல் வரைக்கும் இருக்குது. அந்த தோலை ஒரு சின்ன கொசு அப்படி உக்காந்து நம்மளை வந்து கொஞ்சம் அப்படி நீங்கள் முழிச்சிட்டு இருக்கிறீங்களா தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படி உக்காந்த உடனே ஒரு பட்டாருன்னு ஒரு யானை தும்பிக்கையில் அடித்தா மாதிரி நம்ம கையால் அதை அடித்து அது செத்துடுத்தான்னு கன்ஃபார்ம் பண்ணி அதை வேற எடுத்து பார்ப்பான். சிலர்லாம் அதை எடுத்து பார்ப்பான், அப்புறம் ஃபுல்லாக நசுக்கிடுவான். எதுக்கு? அதே கொசு துணி மேலே உட்காந்துட்டு இருக்கும்பொழுது கவலைப்படலை, ஆனால் அந்த கொசு துணியை தாண்டி இன்னொரு துணி இருக்குது, தோல்ன்ற இந்த துணியை வந்தது அடைஞ்ச உடனே என்ன ஆகுது? நான் என்ற எண்ணம் வருகிறது. ஸோ இப்பொழுது நம்முடைய நான் என்ற எண்ணத்திற்கு என்ன வரையறை, என்ன வரையறை என்றால் இந்த தோல் வரைக்கும் அது வரையறை. அதனால தான் ஒரு சின்ன நகம் கட் பண்ணுறதுக்கு கூட நமக்கு வலி இருக்குது. ஆனால் சாஸ்திரம் சொல்லுது உண்மையாலுமே இந்த தோல் வரையறை உள்ளவன் நீ அல்ல, உலகத்தை உள்ளடக்கியவன் நீ. இந்த தோலுக்கு அப்புறம் என்ன இருக்குதோ அதெல்லாம் வேற ஆள் ஆயிடுது. உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? பிடிச்சவன், பிடிக்காதவன், எதிரி, நண்பன், வேண்டியவன், வேண்டாதவன், எனக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவன், எனக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியவன், இந்த மாதிரி பாகுபாடு பிரித்து எல்லார்ட்டும் அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறோம், துவேஷம் பண்ணுற மாதிரி நடிக்கிறோம். ரெண்டுமே நடிப்பு, அன்பாக இருக்கிறதும் நடிப்பு, துவேஷம் பண்ணுறதும் நடிப்பு. சாஸ்திரம் என்ன சொல்லுது? உண்மையாகலுமே நீ யாரையும் துவேஷிக்கவே முடியாது, யாரையும் அன்பு செய்ய முடியாது. நீ அன்பே உருவான வஸ்து, உன்னை தவிர வேறு எதுவும் இரண்டாவது ஆக எதுவும் இல்லை. ஆனந்த ஆத்மா பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா. சாஸ்திரம் சொல்லுது
ஆனந்தஹா இஸ் ஈக்குவல் டு ஆத்மா. ஆத்மான சம்ஸ்கிருதத்தில் ஆத்மான்ற வார்த்தைக்கு நமக்கு நான்ன்ற எண்ணம். இந்த நான்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஆனந்தஹா. அதனால தான் பகவானுக்கு பேர் சச்சிதானந்த ஸ்வரூபா, ஆத்மாவுக்கு பேர் என்ன ஆனந்தா. பகவான் வந்து ஆனந்த ஸ்வரூபா, நானும் ஆனந்த ஸ்வரூபா. அப்போ நானும் பகவானும் ஒன்றாக இருக்க முடியும். இந்த கண்டுபிடிப்பு தான், இந்த டிஸ்கவரி தான் நம்முடைய வாழ்க்கையை முழுமையடைய செய்யும். இது கண்டுபிடிக்காத வரை நம் வாழ்க்கையில் குறைகள் இருந்து கொண்டே இருக்கும். அது எவ்வளவு விதமான உயர்ந்த அன்பாக தோன்றினாலும் அந்த அன்பின் மூலமாகவே நமக்கு குறைகள் வரும். ஒரு தாய் சொல்கிறாங்க, என்னுடைய குழந்தை தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு சொல்லும் பொழுது சாஸ்திரம் சொல்லுது, அந்த குழந்தை மூலமாகவே உனக்கு துக்கம் வரும். அந்த குழந்தை நடமாடும் பொழுது அன்பாக பார்க்கின்றாய் என்றால் அந்த குழந்தை இறந்து விடும் பொழுது துக்கத்தை அடைவாய். எங்கே இரண்டு விஷயம் இருக்கிறதோ அங்கு டிபெண்டன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை நம்பி வாழறீங்க. அந்த குழந்தைக்கு ஏதாவது நாய் போச்சுன்னா உங்களுக்கு எதோ ஆகிடுது. அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால, நம்பி இருப்பதனால. எதுக்காக நம்பி இருக்கிறோம்? சுகத்தை கொடுக்கும் என்று நம்பி இருக்கிறோம். அதனால தான் அந்த குழந்தை வளர்ந்து பெரிவுனான பிறகு யாரோ ஒரு அந்நிய மதத்திலிருந்து ஒரு கல்யாணம், ஒரு பெண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு வரான், அது அந்த கல்யாணம் உங்களுக்கு பிடிக்க மாட்டேந்துன்னா உடனே என்ன சொல்கிறீங்க? நீ என் குழந்தையே இல்லை, போடா வெளியில். யாரப்பா சொல்கிறாரப்பா? எந்த குழந்தையை தூக்கி சீராட்டி தாளாட்டி வளர்த்தாரோ அந்த குழந்தையை பார்த்து குழந்தையே இல்லை என்று மறுத்து விடுகிறார். இல்லைன்னா சில அப்பாங்கெல்லாம் சொல்லுவாங்க, பா அவர் மனைவி கிட்ட சொல்லுவார், உன் குழந்தை என்ன பண்ணிச்சு பத்தியா அப்படின்னு. குழந்தை நல்லா இருந்தா ஏன் குழந்தை, குழந்தை நல்லா இல்லைன்னா மனைவி குழந்தை. அப்புறம் சொல்லுவார், கழுதை ஏண்டா இப்படி பழகிற அப்படின்னு. பிள்ளைய கழுதைன்னு சொன்னா அப்பா யாரு? நல்லா ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும். பிள்ளைய கழுதுன்னு சொல்கிற அப்பா யார்? யாருக்கு கழுது பிறக்கும்? ஜாக்கிரதையா. அதனால தான் சாஸ்திரம் சொல்லுது, எப்பொழுது இரண்டு விஷயங்கள் உள்ளதோ உன் வாழ்க்கையில் அப்பொழுது டிபெண்டன்ஸ் இருக்கும், சார்ந்து வாழ வேண்டியிருக்கும். சார்ந்து வாழும்போது எதுக்காக சார்ந்து வாழறோன்னு கேள்வி வரும். சுகத்தை கொடுப்பதனால் சார்ந்து வாழ்கிறோன்னு இருக்கும். ஆனால் அந்த விஷயம் வந்து புத்திரனோ பொருளோ பதவியோ புகழோ சுகத்தை கொடுக்காவிட்டால் உடனடியாக பிரிந்து விடுவோம். அதனால் அவர்களிடத்தில் நாம் அன்பு செலுத்துவது ஒரு பொய்யான அன்பு. இறைவனே அந்த மாதிரி தனியாக இருந்தாருன்னா அவரை நாம் அன்பு செய்ய முடியதில்லை. ஏன்னா அவர் அனந்த கல்யாண குண நிலையாக எல்லா நன்மைகளும் உடையவன், எல்லா எதை கேட்டாலும் கொடுத்தவன். ஆனால் அதே இறைவன் கால தத்துவமாக வந்து நம் முன்னால் நிற்கும் பொழுது என்ன சொல்கிறோம்? வா பகவானே, வந்தியா, கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்போமா? அதே பகவான் கால தத்துவமாக வரும்பொழுது, மிருத்யுவாக வரும்பொழுது, யம தர்மராஜனாக வரும்பொழுது என்ன சொல்கிறோம்? மாரடைக்குதுன்னு உடனே என்ன ஆகுது? யம தர்மராஜன் வந்து கது தட்டிட்டாருன்னு அர்த்தம். உடனே என்ன சொல்கிறோம்? ஆம்புலன்ஸை பிடி. ஆம்புலன்ஸில் ஒரு சவுண்டு வரும், டாயின் டாயின் டாயின். இவரும் அந்த சவுண்டோட இந்த பேஷண்ட் என்ன சொல்லுவார்? நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். அவரும் ஆம்புலன்ஸ் கூடவே போயிட்டுருக்கார். யார்? யம தர்மராஜரும் ஆம்புலன்ஸ் கூட தான் வந்துட்டுருக்கார். டிராஃபிக் ஜாம் அதெல்லாம் கிரியேட் பண்ணுறார். நான் விடமாட்டேன், நான் விடமாட்டேன், நான் விடமாட்டேன். அவரு நம்ம என்ன சொல்கிறோம்? வரமாட்டேன், வரமாட்டேன், வரமாட்டேன். ஸோ இறைவனே நம்மை விட்டு பிரிந்திருந்தால், அந்த இறைவனே மிருத்யுவாக வரும்பொழுது நமக்கு அவரிடத்தில் அன்பு வராது, பயம் வரும். அதனால தான் சில வீடுகள்லாம் பார்த்து சிலர்லாம் வந்து கேட்பாங்க, சாமிஜி எங்கள் வீட்டில் காளி ஃபோட்டோ இருக்குது, அந்த காளி ஃபோட்டோவை வச்சு பூஜை பண்ணலாமா? நான் சொல்லுவேன், எல்லா ஃபோட்டோவும் ஒன்று தான், எல்லாமே இறைவனுடைய அம்சங்கள் தான், எல்லாமே இறைவனுடைய உருவங்கள் தான். இல்லை, அந்த காளி ஃபோட்டோ வச்சுட்டு இருந்தால் நல்லது நடக்காதுன்னு சொல்கிறாங்க சாமிஜி, அதனால் எங்கேயாவது கொடுத்து விடலான்னு பார்க்குறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவரை பொறுத்த வரைக்கும் நல்லது நடக்கிற வரைக்கும் அந்த காளி தேவை, நல்லது நடக்கலைன்னா காளி தேவையில்லை. அதனால தான் சாஸ்திரம் சொல்லுது, அபயே பயதரிசினா. அந்த மனிதன் தான் சொல்கிறான், அன்பே உருவானவர் இறைவன், அதே அன்பே உருவான இறைவனிடம் பயத்தை காண்கின்றான். பயே அபய தரிசினஹா, உலகம் பொல்லாததுன்னு சொல்கிறான், ஆனால் அந்த உலகத்தை போய் கட்டி பிடிச்சிக்கிறான். அதனால் சாஸ்திரம் சொல்கிறது என்னென்ன? உண்மையான அன்பை கண்டுபிடியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு
அந்த ஆனந்தம் நிலையானதாக இருக்க வேண்டுமென்றால், சுகம் நிலையானதாக இருக்க வேண்டுமென்றால், நீங்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன என்றால், உண்மையான அன்பை கண்டுபிடியுங்கள். ஏனால் அன்பு நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குது, சுகத்தை கொடுக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அன்பு நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குது, சுகத்தை கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அந்த அன்பு வந்து நிலையா இல்லாததுனால சுகமும் நிலையா இல்லை, ஆனந்தமும் நிலையா இல்லை. ஆனால் நமக்கு நிலையான ஆனந்தம் வேணும்னு ஆசைப்படுறோம். ஒருத்தர் போய் கேட்குறீங்க, சார் நீங்கள் என்ன சார் வேணுன்ற, ஆனந்தமாக இருக்கணும் சார். எப்போ ஆனந்தமாக இருக்கணும், காலையிலையா மத்தியானமா? எப்பவுமே ஆனந்தமாக இருக்கணும். ஆஃபீஸ்லையா வீட்லையா? எல்லா இடத்துலையும் ஆனந்தமாக இருக்கணும். அப்படின்னா என்ன, தங்கு தடை இல்லாத ஆனந்தத்துக்காக நான் வாழ்கிறேன். என் வாழ்க்கை முழுவதுமே என்னுடைய லட்சியம் என்ன இருக்கிறது என்றால், தங்கு தடையற்ற ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும், எவ்ரி பிளெஸ்ட் திங் இன் தி கிரியேஷன் ஹேப்பன் டு பி டெம்பரரி, அனித்தியமாக இருப்பதால் வருகிறது, ஏதோ சுகத்தை கொடுக்குற மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுது, அப்புறம் போயிடுது. வருது, பலூன் வந்துச்சு, கொஞ்ச நாள் டான்ஸ் ஆயிடுச்சு, போச்சு. அப்புறம் சைக்கிள் வந்தது, டான்ஸ் ஆடிச்சு, போச்சு. அப்புறம் சைக்கிள் வச்சுட்டு சந்தோஷம் வருதா? இந்த ஓட்டர் சைக்கிள் ஏன்ப்பா, ஒரு பைக்காக வாங்கி கொடுப்பான்றான் இதே பையன். சைக்கிளுக்கு வாங்கி கொடுன்னு 5 வருஷத்துக்கு முன்னாடி அழுத பையன் இப்போ என்ன சொல்கிறான், இந்த சைக்கிளை விற்றுட்டு பைக்கு வாங்கி கொடு. பைக்கை வந்த பிறகு பைக் இடத்துல கொஞ்ச நாள் அன்பு, அப்புறம் வெறுப்பாய் கார் வேணும். அந்த மாதிரி பொம்மை, முதல்ல எல்லாம் பொம்மை வேணும், பொம்மை பாப்பா பொம்மை வேணும், பாப்பா பொம்மை வேணும்னு இந்த பாப்பா அழுகுது. இந்த பாப்பா வளர வளர பாப்பா பொம்மை வேண்டாம், உண்மையான பொம்மை வேண்டும், உயிருள்ள பொம்மை வேண்டும், தம்பி தங்கையர் வேண்டும், நண்பர்கள் வேண்டும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம் வருது போகுது, வருது போகுது, வருது போகுது. யார் சாஸ்வதமாக இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில்? நம்ம மட்டும்தான் சாஸ்வதமாக இருக்கிறோம் இல்லையா? அதனால் தன்னை பற்றி அறிய வேண்டும் என்பது மிகவும் உண்மையான முக்கியமான கருத்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. இல்லைன்னு வச்சிங்களேன், எவ்வளவு செல்வம் இருக்கட்டும் திருப்தி உண்டாகாது, எவ்வளவு படிப்பு இருக்கட்டும் திருப்தி உண்டாகாது, எத்தனை பேர் வேண்டுமென்றாலும் நம்ம அன்பு செய்யட்டும் திருப்தி உண்டாகாது. இப்போ உலகத்தில் இருக்கிற 100,000 பேர் அன்பு செய்யறான்னு வச்சுங்களேன், ஒருத்தன் யாரோ விரோதியா இருப்பான், அவன் என்ன அன்பு செய்யலையேன்னு துக்கம் உண்டாகும். எல்லாரும் என்ன அன்பு செய்யறாங்க, அந்த மாமியார் மட்டும் எனக்கு ஆக மாட்டேன் சாமிஜி. அப்படின்னு என்ன அர்த்தம், ஒருத்தர் அன்பு செய்யலைனாலும் நமக்கு திருப்தி இல்லை. அதனால தான் சாஸ்திரம் சொல்லுது, இந்த அன்பினுடைய சொரூபம் என்ன என்றால், நீயே அந்த அன்பின் சொரூபம். எப்படி எப்படி? நானே அந்த அன்பின் சொரூபம், இறைவன் அன்பின் சொரூபம், நான் அந்த இறைவன், எனவே நான் அன்பின் சொரூபம். இதை அடையிறது தான் உண்மையான வாழ்க்கையினுடைய குறிக்கோள். இதனால தான் பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லுவார், இறைவனை அடைவதே வாழ்க்கையின் குறிக்கோள். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆனந்தத்தை அடைவதே வாழ்க்கையின் குறிக்கோள், அன்பை எது என்று உணர்ந்து கொள்வதே வாழ்க்கையின் குறிக்கோள். இது எப்படி அடையிறது? அடுத்த கேள்வி, சாஸ்திரம் சொல்லுது, நவா அரே சர்வசிய காமாய சர்வம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. ஆத்மாவுக்காகவே எல்லாத்தையும் அன்பு செய்கிறோம். அதனால இந்த ஆத்மா என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா, ஒருவன் தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவா திரஷ்டவ்யா, பார்ப்பது. திருஷ்டினா என்ன, பார்ப்பது. ஒருவன் தன்னை பார்க்க வேண்டும். இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சொல்லாருன்னு வச்சுக்கோங்க, உங்களை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்னங்க நான் தான் என்ன தான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இல்லைங்க, நீங்கள் உங்களையே நீங்கள் பாருங்கள், நான் டெய்லி பார்த்துங்கிறேங்க, கண்ணாடியில் கூட பார்த்துட்ருக்கிறேன், நல்லா தான் இருக்குதுங்க. எப்போல்லாம் முகம்லாம் கொஞ்சம் வாடி இருக்குது, அப்போ கொஞ்சம் எதாவது ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போட்டு போட்டுக்கிட்டுலாம் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிறேங்க. இல்லைங்க, உங்களையே நீங்கள் பாருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம், இதுவரை நீங்கள் பார்க்கவில்லை உங்களை. ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா, நீ யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும், ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதி தியாசித்தவ்யா, அந்த ஆத்மனுடைய குணங்களை, அந்த ஆத்ம வஸ்துன்னு இருக்குது இல்லையா, உங்களுடைய உண்மையான விஷயம், உண்மையான ஸ்வரூபம் என்னன்றதை திருப்பி திருப்பி ஸ்ரோத்தவ்யா கேட்க வேண்டும். மந்தவ்யா மனனம் செய்ய வேண்டும், திரும்ப திரும்ப சிந்திக்க வேண்டும். நிதி தியாசி தவ்யா, தியானம் செய்து உள்ளே ஆழ் மனதில் வாங்கி கொள்ள வேண்டும். ஸோ வாழ்க்கையில் நமக்கு ஒரு 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 ரோடு போட்டு ரோடு மேப் போட்டு காமிச்சிடுச்சு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆனந்தம் வேணும், எதெல்லாம் ஆனந்தம் கொடுக்குதோ அது அன்பை அன்புக்கு பாத்திரமாக உள்ளது. எல்லோரையும் அன்பு செய்ய முடியாது,
என்னை மட்டும்தான் நான் அன்பு செய்ய வேண்டும். அதனால் என்ன வழி? நானே எல்லோராக எல்லோருமாக மாற வேண்டும். எப்படி மாற முடியும்? நானே எல்லோராக மாற முடியும். சாஸ்திரம் சொல்லுது, நீ எல்லோராக மாறவே தேவையில்லை, நீ ஏற்கனவே எல்லோராகவே இருக்கிறாய். எல்லா விஷயமா உலகம் ஃபுல்லாக நீயாகவே இருக்கிறாய், இறைவனாக நீயாகவே இருக்கிறாய். இதை நீ உணர்ந்து கொண்டால் போதும். உணர்ந்து கொண்ட மாத்திரத்தில், கண்டுபிடித்த மாத்திரத்தில் அது உனக்கு சொந்தமாகி விடுகின்றது. இந்த விதமான டீச்சிங்கு எல்லாருக்கும் எடுபடாது. நீ ஒரு சுயநலவாதி, நீ யாரையும் அன்பு செய்ய முடியாது அப்படிலாம் சொன்னால் என்ன பண்ணுவாங்க? நான் சுயநலவாதின்னு எனக்கு தெரிஞ்சது தாங்க, இது வந்து ஓப்பன் மீட்டிங்லெல்லாம் போட்டு சொல்லணுமாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். நம்மளை மட்டும்தான் நம்ம லவ் பண்ணுறோன்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இது ஓப்பனாலாம் சொல்லணுமாங்க அப்படின்ற மாதிரி வருத்தவர். அதனால் அதே வேதத்தினுடைய கருத்துக்களை பின்னாடி வந்த ரிஷிகள் என்ன பண்ணாங்க? விளக்கம் பண்ணி நமக்கு கதை மூலமாக கொடுத்தார்கள். அந்த கதைகளில் ஒன்று ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம். பாகவத மகாபுராணத்தில் வர எல்லா விஷயங்களும் வேதத்தினுடைய விளக்கங்கள். பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த பாகவதத்தை யாராலும் படிக்கவே முடியாது. யாருக்கிட்டையும் இது வரவே வராது, யாருக்காதலையும் விழாது. அதனால் இன்றைக்கி நம்மளை வந்து பகவான் ஆசீர்வாதம் செஞ்சுருக்கிறாரு. இந்த சாஸ்திரத்தை கேட்பதற்கு நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். அதனால் நம்ம ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை இந்த சாஸ்திரத்தை நம்ம படிப்போம். அதன் மூலம் சொல்லப்பட்ட விஷயங்களை புரிந்து கொண்டு மனதில் ஏற்று அதை மனனம் செய்து உள் மனதில் வாங்கி நானே எல்லாமாக இருக்கின்றேன் என்ற உணர்வு வரும் வரை இதை நாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ், ஆன்மீக சாதனையாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சமான சாஸ்திரம். அவர் சொல்லுவார், இது வந்து ஜிலேபின்னு வர. ஜிலேபின்னா என்ன? அது ஒரு விதமான ஸ்வீட்டு. ஃபஸ்ட்டு மாவில் அதை வறுப்பாங்க, எண்ணெயில் போட்டு வறுப்பாங்க, அப்புறம் சுகர் சிரப்பில் போடுவாங்க. இந்த எண்ணெயில் போட்டு வறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தானே? அந்த மாதிரி சாஸ்திரமும் நம்ம மனசை வந்து போட்டு வறுக்குது, ஞானத்தில் போட்டு அப்படியே வறுக்குது. சில கடினமான உண்மைகளை சொல்லி நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது. அது கூடவே என்ன பண்ணுது? உடனே இறைவனுடைய லீலைகள், கதைகள், அன்பு விஷயங்கள், இந்த அன்பை கண்டுபிடித்த மகான்களுடைய வாழ்க்கைகளை சொல்லி அது வந்து நமக்கு ஆனந்தத்தை உண்டாக்குறது. அதனால் இந்த பாகவத மகாபுராணம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் ரொம்ப பிடிச்சமான சாஸ்திரன்றதுனால நம்ம மடங்களில் அங்கங்கே நடந்துட்டுருக்குது. ஒவ்வொரு வாரமும் நாம் இதை பார்ப்போம். ஒரு பக்தி ஸ்ரத்தையோடு வந்தால் இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நன்றாக மனதில் புரியும். அதை நாம் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடிக்க நமக்கு ஹேதுவாக இருக்கும். ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம் ததேவ சோகார்ணவ சோச்சனம் ரிணாம் எதுத்தம ஸ்லோக யசோனு கீயதே கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.